ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ரீதா அவங்களோட கிரக பிரவேசத்தை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளார வந்து எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ப்ரீதா அவங்க ரூம் பார்க்கக்குள்ளே செல்லாண்டி ப்ரீதாவுக்கு கால் பண்ணுவாங்க. அண்ட் செல்லாண்டி ஃபோன் பேசுகிறத ஸ்ருதி அண்ட் ஜானகி ஆண்டி ஒளிஞ்சு கேட்டுட்ருப்பாங்க. செல்லாண்டி ப்ரீதாவுக்கு, நீ உன்னோட வீட்டு நல்லா பார்த்துக்கோ, கரண் அண்ட் உனக்கு நடுவில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிளியர் பண்ணிக்கோ, கரண் உன்னோட ராஜகுமாரா. ஆமாம், கொஞ்சம் கோவப்படுவான், ஓவராக ரியாக்ட் பண்ணுவான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். முன்னாடி ஒரு மாதிரி, பின்னாடி ஒரு மாதிரின்னு ரெண்டு முகம் அவனுக்கு இல்லவே இல்லை. நீ இப்போ ரொம்ப யோசித்து அவனை கல்யாணம் பண்ணியிருக்க, ஸோ இப்போ நீ கண்டிப்பாக அந்த வீட்டில் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் நல்லா கொண்டு போகணும். கணவன் மனைவி ஒன்றாவாங்க. இன்றைக்கி உன்னோட டேர்ன் வந்திருக்கு. நீ இப்போது உன்னோட மாமியார் வீட்டில் இருக்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உன்னோட முதல் ராத்திரி இருக்குது இன்றைக்கி, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாள் லைஃப்பில் ஒரே வாட்டி தான் வரும் எல்லாருக்கும். கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, லைஃப்பில் ஒன்றா முன்னாடி வருவாங்க, ரொம்ப அன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டி ஸ்ருதிக்கு செல்லாண்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ மனசுலேயே சொல்லிப்பாங்க, அக்கா எவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்கீங்க நீங்கள், அம்மா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண சொல்கிறாங்க, கரண் மாமா உங்களுக்கு க்ளோஸாக வந்தால் வர விடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க தனியாக. ஸ்ருதி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து ஜான்கி ஆண்டி, உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காது பிடிப்பாங்க. ஷோலின் மாஹிரா கிட்ட கரண் ப்ரீதாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற பர்மிஷன் கொடுத்துருக்கிறது அண்ட் அவளை வைஃப் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்கிறது, அவள் தப்பானவா, பணத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட மாஹிரா, ஆமாம் நீ கரெக்டாக சொல்கிற ஷோலின், ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும்னு இருக்கிற ப்ரீதாவோட கனவும் நிறைவேறாது, அண்ட் நான் நாளைக்கு அவளை வீட்டு விட்டு வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரலா ஆண்டி, நீ உன்னோட நல்ல குணத்தால் அந்த வீட்டில் எல்லாரோட மனசையும் அன்பாக மாற்றுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு ப்ரீதாவுக்கு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் உன்னோட வீட்டு தான், அப்பப்போ வந்து போகு, மறந்துடாத அப்படின்னு எமோஷ்னலாக பேசி ஃபோன் வைப்பாங்க. கரண் ரிஷப் ரூம்லேயே தூங்க போவாங்க. ரிஷப் இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போ உன்னோட ரூமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பாட்டி வந்து, அவனை ஏன் ஃபோர்ஸ்ஃபுல்லி அங்கே அனுப்புகிறேன், நீ வா என் கூட அப்படின்னு கரணை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் ஸ்ருதி வீட்டில் தனியாக வெதரை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அம்மா அக்காவுக்கு எவ்வளோ அழகாக புரிய வச்சாங்க அப்படின்னு தனியாக பேசக்குள்ளே சாமின் ஞாபகம் வந்துடும். ஸோ கால் பண்ணுவாங்க. ஆனால் சமீர் கால் அட்டெண்ட் பண்ணக்குள்ளே கால் கட் ஆகிடும். ஸோ அவங்க வீடியோ கால் பண்ணுவாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசக்குள்ளே சமீர் வந்து ஸ்ருதி கிட்ட, கரண் அண்ணா கெஸ்ட் ரூமில் தூங்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ருதி, நோ நோ இது நடக்கக்கூடாது, கரண் சார் அக்கா ஒன்றா இருந்தால் தான் அவங்க நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமீர், கரண் அண்ணாவா அவங்க ரூமுக்கு அனுப்புறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ருதி, இல்லை நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண கரண் சாரோட பெரிய ஈகோ உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அன்னி கரண் சார்கிட்ட போயிட்டு, ப்ரீதா உங்களை ஒரு மேட்டராகவே எடுத்துக்கலாம், அவ்வளோ அவள் லயன்னு நினைக்கிறான் அண்ட் உங்களை ஸ்கேர்டு கேட், பயந்த கேட் அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க ப்ரீதாக்காக, அதனால் போய் கெஸ்ட் ரூமில் தூங்குறீங்கன்னு ப்ரீதா நினைக்கிறான் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சமீர், இல்லை இதை நான் பண்ண முடியாது, பண்ணாலும் இது என்னோடய பேச்சு இல்லை உன்னோடது தான் அப்படின்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க, நான் அவங்க கூட பேசியிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ருதி, இல்லைன்னா ஒரு வேலை பண்ணு, நீ கரண் சார்கிட்ட இது எல்லாம் ஸ்ருதி ப்ரீதா ஃபோன் கான்வர்சேஷனில் நான் கேட்டுட்டேன்னு கரண் சார்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க. சமீர், இல்லை நான் பண்ண மாட்டேன், கரண் அண்ணா என்னை கொன்னுடுவாங்க, என்னை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி, நீ இதை பண்ணலானா நான் லூத்ரா ஹவுஸுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் நீ என்ன கிச்சனில் கிஸ் பண்ண பார்த்தேன்னு சொல்லிடுவேன்னு மிரட்டுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்ததாக சமீர் உண்மையாக ஸ்ருதிக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.